பழைய சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் மாதிரி இதிலே டெசர்ட் ஸ்டாக்கஸ் எல்லாம் வரும், பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன் உங்களை பற்றி. ஸோ கீப் வாட்சிங். ஒரு பெரிய டெசர்ட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட தண்ணியும் இல்லை, ஃபுட்டும் இல்லை, கூட துணைக்கு யாரும் இல்லை. நீங்கள் தனியாக போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்டாயிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தூரத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் தெரியுது. ரொம்ப குஷியாகி அதை நோக்கி ஓடுறீங்க. ஓடி இப்போ அந்த பில்டிங் கிட்ட வந்துட்டீங்க. அது என்ன பில்டிங்காக இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ ஒரு மிகப்பெரிய மாளிகை, ஆப்ஷன் பி ஒரு மியூசியம், ஆப்ஷன் சி ஒரு ஹோட்டல். இது மூணில் நீங்கள் எதை பார்த்தீங்கங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த அந்த பில்டிங்க்கு உள்ள என்டர் ஆறீங்க. ஆப்ஷன் ஏ ஜன்னல் வழியாக என்டர் ஆறீங்க. ஆப்ஷன் பி கதவு வழியாக என்டர் ஆறீங்க. ஆப்ஷன் சி பால்கனி வழியாக எகிரி குதிச்சு போகிறீங்க. ஆப்ஷன் டி அண்டர் கிரவுண்டு டனல் வழியாக உள்ளே போகிறீங்க. இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் எந்த வழியில் நீங்கள் அந்த பில்டிங்குள்ளே போவீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போன உடனே ஒரு ஸ்டேர் கேஸ் போகுது. அந்த ஸ்டேர் கேஸை பார்க்குறீங்க. ஆப்ஷன் ஏ ஸ்பைரலாக இருக்குது, ஆப்ஷன் பி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டேர் கேஸில் எதை நீங்கள் இமேஜின் பண்ணீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேர் கேஸில் இப்போ நீங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டிங்க. ஏறும்போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே ஏறுறீங்க. நிறைய பேர் இது ஒரு விளையாட்டாகவே பண்ணுவோம். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக எக்ஸாக்டெல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்ல வேண்டாம். ஆப்ஷன் ஏ 1 to 5 ஸ்டெப்ஸ் இருந்தது. ஆப்ஷன் பி 5 to 25 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஆப்ஷன் சி 25 to 50 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஆப்ஷன் டி 50க்கும் மேற்பட்ட ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறீங்க. மேலே போனோடனே ஒரு ரூம் தெரியுது. சரி, அந்த ரூமுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போன்னு உள்ளே போகிறீங்க. அந்த ரூம் வந்து என்ன அளவில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது? ஆப்ஷன் ஏ ஒரு சின்ன கபோர்ட் சைஸ் தான் இருக்குது. ஆப்ஷன் பி ஒரு பெரிய ஹால் சைஸில் இருக்குது, ஒரு லிவிங் ரூம் சைஸில் இருக்குது. ஆப்ஷன் சி ஒரு பெரிய வெட்டிங் பார்ட்டியே நடக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பால் ரூம். ஆப்ஷன் டி ஒரு பெரிய ஃபுட்பால் ஃபீல்டு அளவுக்கு பெருசாக இருக்குது. எந்த ஆப்ஷனுன்னு நீங்கள் முடிவு பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அதோடைய செவரெல்லாம் வந்து என்ன கலரில் இருந்துச்சு, வால்ஸ், அந்த பர்டிகுலர் ரூமுடைய வால்ஸ். ஆப்ஷன் ஏ ரெட் கலர், ஆப்ஷன் பி பர்பிள் கலர், ஆப்ஷன் சி எல்லோ இல்லாட்டி ஆரஞ்சு. இந்த மூணு ஆப்ஷனில் என்ன கலரில் இருக்குது அது வால் அப்படிங்கிறத கண்ண மூடி இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் என்ன ஷேப்பில் இருக்குது கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ ரவுண்டு ஷேப்பில் இருக்குது, ஆப்ஷன் பி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஆப்ஷன் சி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இந்த மூணு ஷேப்பில் நீங்கள் பார்த்த டேபிள் எந்த ஷேப்பில் இருந்துச்சு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது அனாலிசிஸ் பார்ட். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, சப்போஸ் நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்பௌஸ் கிட்டேயும் இந்த வீடியோவை காமிச்சு அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, இப்போ என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த டெசர்ட்டில் நீங்கள் பார்த்த ஒரு பிரம்மாண்டமான பில்டிங். ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக ஒரு மிகப்பெரிய மாளிகை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு சொத்து, பணம், சம்பாத்தியம் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீங்கள் அது தான் வந்து முக்கியம்னு நினைப்பீங்க. சொத்து தான்ப்பா எல்லாமே, பணம் இருந்தால் தான்ப்பா வாழ்க்கையில் எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிற டைப் நீங்கள். செகண்ட் ஆப்ஷனாக மியூசியம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் விட உங்களுடைய ஜாப் தான் வந்து உங்களுக்கு முக்கியம். என்னோடய ஜாப் தான் எனக்கு பேஷன், நான் பண்ணுற விஷயந்தான் வந்து எனக்கு பெருசு, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு நினைப்பீங்க. ஆப்ஷன் த்ரீயாக ஹோட்டல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வீடும் சொந்தங்களும் குடும்பமும் மட்டுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. வாழ்க்கையில் என்ன ஆனாலும் என் குடும்பத்தையும் என்னுடைய லவபிள் பீப்புளையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற டைப் நீங்கள். ரெண்டாவதாக அந்த பில்டிங்குள்ளே எந்த வழியில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படிங்கிறது. விண்டோ வழியாக போயிருந்தீங்க அப்படின்னா சர்ப்ரைசஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சர்ப்ரைஸ் பண்ணுறதும் பிடிக்கும், சர்ப்ரைஸ் எதிர்பார்த்துருப்பீங்க. அது போக லைஃப்பில் திடீர் திடீர் திருப்பங்கள் வர்றது, சர்ப்ரைசிங்காக நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. டோர் வழியாக போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகணும். ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இல்லாமல், ரொம்ப சேலஞ்சிங்கெல்லாம் வராமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகணுப்பா என் லைஃப், அது போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க.
பால்கனி வழியாக எகிரி குதிச்சு உள்ளே போயிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 ரொமான்டிக்கான பர்சன். லைஃப் வந்து நல்லா ரொமான்டிக்காக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட்னாலும் போட்டு ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணுவீங்க. அடுத்ததாக அண்டர் கிரவுண்ட் டனல் வழியாக உள்ளே போவேன்னு நீங்கள் இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா லைஃப்பில் எவ்வளோ பெரிய ரிஸ்க்னாலும் எடுப்பீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் உங்கள் லைஃப் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்குனாலும் நீங்கள் டேஞ்சரஸான ரிஸ்க்கை கூட எடுக்க தயங்க மாட்டீங்க. அடுத்ததாக நீங்கள் ஏறி போன ஸ்டேர்கேஸ் அது ஸ்பைரலாக இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழகான தருணங்களை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சிகள் எடுப்பீங்க, முக்கியமாக உங்களுடைய லவ் லைஃப்பில். அதே இது ஸ்ட்ரெயிட்டாக இமேஜின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆர்டினரியான ஒரு லைஃப் தான். ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் பண்ணுறது, உங்களுடைய பார்ட்னரை சர்ப்ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உடன்பாடு இருக்காது. இதெல்லாம் பண்ணாதான் லவ்வா அப்படின்னு கேட்குற டைப் நீங்கள். அடுத்ததான் நீங்கள் கவுண்ட் பண்ண ஸ்டெப்ஸ். ஒன்று ரெண்டு தான் இருந்தது அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு அட்டெம்ப்ட் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சீப்போ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுருவீங்க. இதே இது 25 மேலே 50 மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அத்தனை தடவை நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் போடுவீங்க. அடுத்ததான் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போனோடனே பார்த்த ரூம், அந்த ரூமுடைய சைஸ் தான் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸாக இருப்பீங்க அப்படிங்கிறது. அந்த ரூமில் பெயிண்ட் பண்ணியிருந்த வால் கலர் ரெட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே பேஷனேட்டான ஆளு நீங்கள், எஸ்பெஷலி யுவர் லவ் லைஃப். யூ வில் பி வெரி பேஷனேட் அபவுட் யுவர் ஸ்பவுஸ் அண்ட் யுவர் ஸ்பவுஸ் இஸ் வெரி லக்கி டு ஹாவ் யூ. பர்பிள் கலர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அட்வென்ச்சரஸ், புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லோ இல்லை ஆரஞ்சு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஜோஷாக சியர்ஃபுல்லாக இருப்பீங்க. அடுத்ததான் அந்த ரூமில் பார்த்த டேபிளோடைய ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது ரொம்ப ஃபேராகவும் ஒரு ஃபேர்மான ஒரு டெசிஷனாக எடுப்பீங்க. ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம இதுதான் கரெக்டானதாக பார்த்து பண்ணுவீங்க. ரவுண்டாக இமேஜின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை நிறையா ஆங்கிளில் இருந்து பார்த்து அதுக்கு பிறகு முடிவெடுப்பீங்க. ஒரே ஒரு பக்கத்தில் மட்டும் வந்து பார்க்க மாட்டீங்க, ஆப்போனண்ட்டுடைய சைட்லேருந்து யோசிப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கும் உங்கள் ஸ்பவுஸ்குள்ளேயும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தையும் பார்த்து முடிவு பண்ணுவீங்க. ட்ரையாங்கிள் டேபிள் இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனை உங்களால் மட்டும்தான்ப்பா இப்படிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு ஆங்கிளில் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.